எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹோம் டிப்ஸ் நைன்ல என்ன பார்க்க போறோம்னா, உப்பு வந்து எப்படி வச்சுக்கிட்டா பணம் வரும் அப்படின்னு பார்க்க போறோம். அதுவும் வந்து கிச்சன்ல எப்படி வச்சுக்கிட்டா பணம் வரும்ன்றத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஹோம் டிப்ஸ் நைன் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும். முழுமையா பாருங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்புறம் நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு புரியாம போகலாம். உப்பு வந்து மகாலட்சுமியின் அம்சம். உப்புல வந்து மகாலட்சுமி இருக்காங்க. உப்பை வந்து எவ்வளோக்களோ நம்ம வீட்டில் வாங்கி வைக்கிறோமோ அவ்வளோக்களோ நல்லது. உப்பை வெள்ளிக்கிழமை வாங்கினா ரொம்ப விசேஷம். அன்னைக்கு 6 மணிக்கு வாங்கலாம் வெள்ளிக்கிழமை, இல்லைன்னா சுக்கிர உரையில காலையில் மதியம் இப்போ அது வாங்கலாம். ரொம்ப நல்லது. உப்பு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி உப்பை வந்து நம்ம கையில் வச்சுக்கிட்டு நம்ம என்ன வேண்டுதல் வேணுமோ அதை நம்ம கொஞ்ச நேரம் தியானம் பண்ணி நம்ம உப்புக்கிட்ட பிரார்த்தனை பண்ணி சொன்னோம்னா கண்டிப்பாக மகாலட்சுமி வந்து நம்மளுக்கு அதை வந்து முடிச்சு கொடுப்பாங்க. அதை வந்து கையில் வச்சுருந்து பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த உப்பை ஒரு பாத்திரத்தில் போட்டு கரைச்சி ஓடுற தண்ணியில் உள்ள சிங்கில் போட்டு தண்ணி ஊற்றி விட்டுருலாம். இது வந்து நல்ல பரிகாரம். வந்து இது வந்து ரொம்ப செல்வ செழிப்பு கொடுக்கும். நீங்கள் கேட்டதை கொடுக்கும் உப்பு. நம்ம வந்து பொதுவாக உப்பை வந்து கிச்சனில் வைக்கும்போது என்ன பண்ணணும்னா, நம்ம வீட்டு சமையல் அறையில் உப்பு ஜாடிக்கு அடியில் 1 ரூபாய் நாணயத்தை நம்ம வச்சிடணும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, பணமின சிம்மாசனத்தில் மகாலட்சுமி நம்ம அமர வச்சிருப்பதுக்கு அர்த்தம். இதனால் வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக தங்கி இருப்பாங்க. முடிந்தவரை ஒரு சிறிய தட்டு மேலே 1 ரூபாய் நாணயத்தை வச்சு அதுக்கு மேலே உப்பு ஜாடியை நம்ம வச்சோம்னா ரொம்ப நல்லது. இதே மாதிரி அந்த உப்புக்கு மேலே வந்து நீங்கள் அன்றாட செலவு பண்ணுற பைசாவை நீங்கள் வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீண் விரயமாக செலவே ஆகாது, செலவே குறைக்கும். நல்லா பணம் வந்து தங்கிக்கிட்டு இருக்கும், உங்கள் வீட்டில் வந்து செலவுகளே வராது. ரொம்ப நல்லது. இந்த முறையை நீங்கள் பின்பற்றி பாருங்கள், ரொம்ப நல்லது. பணம் அதிகமாக வரும். மகாலட்சுமி நமக்கு கொடுக்குற மரியாதையாக இது இருக்கும். பணத்தை நீங்கள் வச்சு செலவு பண்ணி பாருங்கள், உங்களுக்கு செலவே ஆகாது. இந்த பரிகாரம் பண்ணுறதுனால என்னென்னா, உங்கள் பீரோவில் வந்து எப்போதும் பணம் இருக்கும். பணம் இல்லாமல் இருக்கவே இருக்காது, பணம் இருந்து கொண்டே இருக்கும். தேவைக்கான பணம் இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து 1 லட்சம் கட்டுக்கட்டாக பணம் இருக்கணும் இல்லை, தேவைக்கு. இப்போ உங்களுக்கு வீட்டில் பணமே இல்லாமல் இருக்கிறதுக்கும் பணம் வந்து தேவைக்கு இருக்கிறதுக்கும் எவ்வளோ நல்லா இருக்கும். நம்மளுக்கு தேவைக்கு வறுமையே இருக்காது. வீட்டில் வந்து வீண் விரைய செலவுகளே வராது, எந்த கஷ்டமும் வராது. இந்த மாதிரி நம்ம வச்சோம்னா இப்போ இருக்கிற நிலைமையில நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் பணத்துக்கு. நமக்கு தேவைக்கு பணம் வந்துகிட்டு இருக்கும் நம்மளுக்கு வந்து. இதே மாதிரி இன்னொரு பரிகாரம் என்னென்னா, ஒரு வெள்ளை துணியில் வந்து கல் உப்பு எடுத்துக்கோங்க, ஒரு ஏலக்காய் வச்சுக்கோங்க, ஒரு கிராம்பு வச்சுக்கோங்க. இது மூட்டையாக முடிச்சு போட்டு கட்டி பீரோவில் வந்து பணத்தை வச்சு அதுக்கு மேலே இந்த மூட்டையை வச்சுருங்க. இது வந்து ரொம்ப நல்லது. உங்களுக்கு வீண் விரயங்களை தடுத்து பணம் வந்து கொண்டு இருக்கும். இந்த பரிகாரம் வந்து பணம் வந்து உங்களுக்கு வந்து வராமல் இருக்காது, வந்துக்கிட்டே இருக்கும், தேவைக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பணத்துக்கு மேலே வைக்கணும், பணத்துக்கு கீழே வைக்கக்கூடாது. பணத்துக்கு மேலே நீங்கள் இந்த முடிச்சை வச்சுட்டுங்க. வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பரிகாரம் வந்து. உப்புல வந்து ரொம்ப நிறைய பரிகாரங்கள் இருக்கு. அதே மாதிரி கிச்சனில் நம்ம வந்து உப்பை வந்து தலைக்கு மேலே ஷெல்ஃபில் வைக்கக்கூடாது. அது மகாலட்சுமியை நம்ம வந்து அவமானப்படுத்துறதா இருக்கும். நீங்கள் உப்பை வந்து கீழே வைங்க, கிச்சனில் வந்து கீழ் டாப்பில் வச்சு குனிஞ்சு எடுங்க. உப்புக்கு கொடுக்குற மரியாதை அதுதான். வந்து குனிஞ்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. பண வரவு வந்துட்டு இருக்கும். மேலே வைக்கக்கூடாது, உப்பை மட்டும் மேலே வைக்கக்கூடாது, கீழே தான் வைக்கணும். ஏன்னா உப்புக்கு நம்ம வந்து மரியாதை கொடுக்கணும், மகாலட்சுமிக்கு மரியாதை கொடுக்கணும். அப்போ தான் வந்து பண வரவு நம்மளுக்கு நல்லா வரும். செல்வ செழிப்புக்கெல்லாம் அதிபதியானவள் தான் மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமி பிறந்த இடத்துலேருந்து எடுத்த கல் உப்பு 1 ரூபா நாணயத்து மீது அமர வைப்பதன் மூலம் நம்ம வீட்டில் அந்த மகாலட்சுமியை நிரந்தரமாக வந்து இருப்பான்னு ஒரு துளி அளவு கூட சந்தேகம் வர வேண்டாம். கண்டிப்பாக மகாலட்சுமி உங்கள் வீட்டில் இருப்பாங்க. அதே மாதிரி வாரத்தில் 1 நாள் கல் உப்பை நம்ம வந்து குளிக்கலாம், டெய்லி குளிக்கலாம், தண்ணியை வச்சு குளிக்கலாம். இல்லைன்னா கடலில் போய் குளிச்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது. நம்ம அடிக்கடி போய் கடலில் குளிக்க முடியாதுன்னா உப்பு கடல் உப்பை வச்சு நம்ம வீட்டில் டெய்லி குளித்தோம்னா செல்வ செழிப்பு வரும், நம்மளுக்கு தரித்திரம் விலகும். வீட்டில் நோய் நொடி இருந்தால் போயிடும். வீட்டில் தெளித்து விடணும், உப்பு தண்ணியை வச்சு தொடச்சி விடலாம், தெளித்து விடலாம், கடல் தண்ணியை தெளித்து விடலாம். நீங்கள் தங்கம் நகை அடகு வச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த அடகு வச்ச நகையை வந்து முதல்ல கழுவிட்டு அந்த உப்புல வச்சு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நகை அந்த அடுத்த அதுக்கு அடகுக்கு போகாது. அந்த மாதிரி உப்புக்கு ஒரு மகிமை இருக்குது.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.